அம்மா கொடுத்துருக்கேன், வீட்டு வேற இறந்துருக்காங்க. சரி, பாப்பா ஒண்ணு இறந்துருக்கு, ஒரு சின்ன பாப்பா. அவங்களுக்குனா யாருக்கும் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க தாய்த்தோம். சரி, நீ எந்திரிப்பா, எந்திரிப்பா. எந்த ஊர் நீ? நமக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். சரி, பேரு? என் பேர் அப்துல் அசிம். சரி, 10-20 ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு போனா பரவாயில்ல. 500 கொடுத்தாவன்னு சொன்னியம்மா. வேண்டாம், விட்டுருப்பா. வேண்டாம் வேண்டாம், அந்த அம்மாவுக்கு தெரியல. கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வீடுகளில் தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட உங்கள் பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி 500 ரூபாய்க்கு தகடு மந்திரிச்சு கொடுத்துட்டு மோசடி செய்திருக்கக்கூடிய நபரை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. நீ எந்த மசூதியில இருந்து வர்ற? இந்த வாங்கல மசூதியில் அந்த இது பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட கூப்பிட்டு போய் ஒரு மசூதியிலேருந்து தான் வர்றாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. நான் வர்றது நாமக்கல் மசூதியிலேருந்து வர்றேன். அதான் வாங்கல சொன்னால் அங்களுக்கு இருக்க, இல்லை உங்களுக்கு அங்கே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. வாங்க, ஒன்றும் அப்படின்னா யாரையும் நினைக்காது. இல்லை இப்போ பாருங்க, சரி மசூதியில் நீ இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இதோ பாருங்க. நான் கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களா இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் ஆள் நடமாட்டம் இல்லாத தெருக்களுக்கு போய் வீடுகளில் தனியா இருக்கக்கூடிய திருமணமான பெண்களை குறிவைத்து, தாயி உன் பிள்ளை உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் மந்திரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து மந்திரம் சொன்னதுக்கு 10 ரூபாய் மட்டும் எனக்கு தாங்க. இதையடுத்து அக்கறையா பேசியிருக்கக்கூடிய அந்த நபர், உங்க குடும்பத்துல யாரோ பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, நான் அதை எடுத்துடுறேன், எனக்கு பணம்லாம் வேண்டாம், ஆனா மந்திர தகடுக்கும் தாயத்துக்கும் 500 ரூபாய் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வசூல் செய்து மோசடியில ஈடுபட்டிருக்காரு. இதையடுத்து அவர்கிட்ட ஏமாந்த பொதுமக்கள் அவரை தேடி பிடித்து அந்த தாயத்தை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா இதுவரைக்கும் யாரும் காவல் நிலையத்துல புகார் கொடுக்காத நிலையில இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மூட நம்பிக்கையின் காரணமா இந்த மாதிரி பணத்தை இழக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை, சரி அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. நான் இதுக்கப்புறம் நீங்க சொல்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை, சரிங்களா?